ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக் டீமு பிளேயரோட ஸ்டாட்ஸ் பிச் ரிப்போர்ட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிச் ரிப்போர்ட்டு பிச் பொறுத்த அளவுக்கு பேட்டிங்குக்கும் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆவரேஜாக 190 ரன்களுக்கு மேலே அடிக்கப்படலாம். சரிங்களா, கடைசியாக நடந்த 3 மேட்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் 2 டைம் வெற்றி பெற்றிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் ஒரே ஒரு டைம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஒன் வின்ல யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்களோ அந்த டீமை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் வின் பொறுத்தளவுக்கு ஆர்சிபி வின் பண்ணுவாங்களோ டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு சொன்னாலே போதும், பல லட்சங்கள் ரொம்ப ஈஸியாக வின் பண்ண முடியும். சரிங்களா, டெலிகிராம் சர்ச் வந்து பாருங்கள், டெலிகிராமில் அட்டு பாலா எஸ் தமிழ் கொடுத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைத்து விடும். ஒன் வின் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் டெலிகிராமில் தான் கொடுத்துருக்கேன். விக்கெட் கீப்பிங் செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஏ பொரியல் கடைசி 5 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 65 அப்புறம் 42-36 டீசண்டான ஒரு ஃபார்மில் இருக்கார், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சாய் ஹோப்பு கடைசியாக நடந்த 5 மேட்சில் 41 ரன்கள் தான் அதிகபட்சமாக அடிச்சிருக்காரு, பட் இருந்தாலுமே 100 அடிக்கக்கூடிய அபிலிட்டி இவர்கிட்ட நிறையாவே இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவர் ஒரு கீ ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தினேஷ் கார்த்திக் கடைசியாக நடந்த 5 மேட்சில் அதிகபட்சமாக 83 அப்புறம் 25-21 அடிச்சிருக்கிறாரு. டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன், கொஞ்சம் டவுனில் தான் வர்றாரு. சரிங்களா, ஒருவேளை டாப் ஆர்டர்லாம் அவுட் ஆகிட்டால் இவர் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி விளாட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 10 டீம் போட்டோம்னா ஒரு 5 டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்கில் விராட் கோலி வந்து பார்க்குறோம், கடைசி 5 மேட்சுக்கு 92 அப்புறம் 70-51 செம்மையான ஒரு ஃபார்மில் இருக்கார், தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர். ஃபேஃப் டூப்ளசஸ் கடைசி 5 மேட்சில் 64-25-24 அடிச்சிருக்கிறாரு. இவருமே டுடே ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர் பட்டிடார் 5 மேட்சுக்கு 3.5% அடித்து சிறப்பான ஒரு ஃபார்மில் இருக்கார், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர். எம் லோம்ரர் 5 மேட்சுக்கு 19 ரன்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக அடித்து வச்சிருக்கிறாரு, மேபி ஒரு டாப் ஆர்டரில் அவுட் ஆகிட்டா இவர் கொஞ்சம் நின்று விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜே ஃப்ரெஷர் 5 மேட்சுக்கு அதிகபட்சமாக 84-65-50 அடிச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், கண்டிப்பாக ட்ரை பண்ணி கேப்டனே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டி ஸ்டப்ஸு 41 அப்புறம் 48 அப்புறம் 26 அதிகபட்சமாக அடிச்சிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் பிளேயர். சரிங்களா, ஸோ இன்றைக்கி முக்கியமாக டேவிட் வார்னர் அல்ல பிருத்வி சாசோ இவங்க ரெண்டு பேரும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஆல்ரவுண்டர் செக்ஷன் வந்து பார்க்குறோம், அக்ஷர் பட்டேல் 5 மேட்சுக்கு 66 அடித்து வச்சுருக்கிறாரு, 5 விக்கெட்டுகள் கைப்பற்றி சிறப்பான ஒரு ஃபார்மில் இருக்கார். குல்பதீன் நைபு 5 மேட்சுக்கு அதிகபட்சமாக 19 விக்கெட் எதுவரில் டுடே குல்பதீன் நைபுக்கு விக்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சி க்ரீனு 46-37 அதிகபட்சமாக அடித்து வச்சுருக்கிறாரு, 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறாரு, தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர் லிஸ்ட்டில் இருக்கிறாரு. வில் ஜாக்ஸ் கடைசி 5 மேட்சில் 100 அப்புறம் 55 அப்புறம் ஒரு விக்கெட்டுகளை வேறு கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. வில் ஜாக்ஸ் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர், டுடே வில் ஜாக்ஸ் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எஸ் சிங்கு அதிகபட்சமாக 48+6 விக்கெட்டுகளை கைப்பற்றி சிறப்பான ஒரு ஃபார்மில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலிங் செக்ஷன் வந்து பார்க்குறோம், குல்தீப் யாதவ் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்கிறாரு, கே அகமது 4 விக்கெட்டு, எம் குமார் 10 விக்கெட்டு, இஷாந்த் சர்மா 5, ஆர் சலாம் வந்து பார்த்திங்கன்னா 7 விக்கெட்டுகள். ஸோ பவுலிங் பொறுத்தளவுக்கு எம் குமார் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, குல்தீப் யாதவ், அதே போல் இஷாந்த் சர்மா, ஆர் சலாம். ஸோ அடுத்ததாக வந்து சிராஜ் 7 விக்கெட்டு, ஃபெர்கியூசன் 9, கே சர்மா 5, ஒய் டயல் 5. ஸோ ஒய் டயல் அண்டு சிராஜ் ஃபெர்கியூசன் முக்கியமாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுங்க. சரிங்களா, சரி ஓகே, மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ நான் கொண்டு வந்திருக்க கிராண்ட் லீக் டீம் ஷோ பண்ணுறேன், அதை கொஞ்சம் பார்க்கலாம். டீம் நம்பர் 1 பார்க்குறீங்க. ஸோ முக்கியமாக இந்த மேட்சில் ஆர்சிபி வின் பண்ணுவாங்களா டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு சொன்னாலே போதும், பல லட்சங்கள் வின் பண்ண முடியும் ஒன் வின் அப்ளிகேஷனில். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு 70 பேர், நல்லா கேட்டுக்கோ, 70 பேர் 100,000 ரூபாய்க்கு மேலே ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் கான்செப்ட், யார் வின் பண்ணுவாங்க? டவுன்லோடு லிங்க்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், உடனே டவுன்லோடு பண்ணி உங்கள் வெற்றியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து வேர்ல்டு கப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா, எஸ் ஹோப் எடுத்திருக்கோம், கோலி கேப்டன், ஃபேஃப் எடுத்திருக்கோம், ஜே ஃப்ரெஷர் ஸ்டப்ஸ் எடுத்திருக்கோம், அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன், ஜாக்ஸ் க்ரீன் எடுத்திருக்கோம், குல்தீப் யாதவ், எம் சிராஜ் அண்ட் கே அகமது எடுத்திருக்கோம். டீம் நம்பர் 2. ஸோ உங்களுக்கு பர்சனல் டீம் வேணும்னா கூட டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேரை கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். எஸ் ஹோப் எடுத்திருக்கோம், கோலி வைஸ் கேப்டன், ஃப்ரெஷர் கேப்டன், ஸ்டப்ஸு, அக்ஷர் பட்டேல், ஜாக்ஸ் க்ரீன் எடுத்திருக்கோம்,
குல்தீப் யாதவ், எம் குமார், கே அகமது, ஒய் தயல் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு டீமை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா டீம் கூட க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு பத்து டீம் வரைக்கும் கூட க்ரியேட் பண்ணுங்கள். சிம்பிள் கான்செப்ட் தான், கொடுத்த ஸ்டாட்ஸ் அப்படியே பாருங்கள். அதில் இருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி கூட நீங்கள் டீமை உருவாக்கிக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஒன் வின் அப்ளிகேஷனோட லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். சிம்பிள் தான், யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே போதும், பல லட்சங்கள் வின் பண்ண முடியும், சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் வெற்றி பெற முடியும். சரி, ஓகே, லோ பர்சன்டேஜ் பிளேயர் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பலா.